திருநெல்வேலி சைவாதிரிய கலாசாலையின் பயிற்சி பெற்று கொழும்புத்துறை ஆதிரிய கலாசாலையில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நல்லூர் பண்டிதர் திருசு தாசையா அவர்களது வாழ்க்கை நிலமும் வாழ்க்கையின் தத்துவமும் என்ற பொருளில் இலக்கிய கலாநிதி பண்டிதமணிதி கணவதிப்புள்ளி அவர்களின் அபிப்பிராயங்கள். பண்டிதமணி அவர்கள் உடல் நலம் குன்றி இருப்பதனால் இக்கட்டுரையை ஆசிரியர் திரு ஆர் பஞ்சாச்சலம் வாசிக்கின்றார். சைவாசிரிய கலாசாலை அதிபர் திரு சி சுவாமிநாதன் அவர்கள் நற்பண்பும் வசீகரமான பேச்சுவன்மையும் உள்ளவர். அவரது கம்பீரமான தோற்றம் எவரையும் இலகுவில் வசீகரித்து விடும். உள்ளத்தாலும் உயர்ந்தவர்கள் திரு சி சுவாமிநாதன் அவர்கள். அவர்களது வாழ்த்து பிறக்கரும் வாழ்த்து. திரு சி சுவாமிநாதன் அவர்களது அன்புக்கும் வாழ்த்துக்கும் பாத்திரமானவர் பண்டிதர் திருசு தாசையா அவர்கள். பண்டிதர் திருசு தாசையா அவர்கள் எனது மாணவர்களுள் ஒருவர் என்று கூறுவதில் எனக்கும் பெருமை உண்டு. காரணம், அவர் கல்வி உலகில் செய்த பெரும் சேவையே. திரு தாசையா படிக்கிற காலம் தொட்டு இன்று வரை எம்முடன் நெருங்கி பழகி வரும் ஓர் அன்பு மாணவர் என்பது யாவரும் அறிந்தது. எமது சுகதுக்கங்களை பங்கு பெற்றும் திரு தாசையா தமது சுகதுக்கங்களிலும் எம்மை எப்படியோ ஈடுபட செய்து விடுகிறார். அப்படியான சந்தர்ப்பங்கள் பல. திரு தாசையா அவர்கள் கொழும்புத்துறை ஆசிரியர் கலாசாலையை சேவையாற்றி ஓய்வு பெற்ற போது அக்கலாசாலை எடுத்த பெருவிழாவில் பங்கு பெற்றும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் ஏற்பட்டது. பண்டிதர் திருசு தாசையா அவர்களது சேவையை பாராட்டி மூதறிஞர் திரு சி சுவாமிநாதன் அவர்கள் திரு தாசையாவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததும் பண்டிதரின் அன்பு மாணவரான வித்துவான் திரு வேலன் அவர்கள் கண்ணீர் மருக சொற்களில் காட்டியதும் பசுமையாகவே இன்றும் என் உள்ளத்தில் உள்ளது. பண்டிதர் திருசு தாசையா அவர்கள் சிறந்த கவிஞரும் கூட. சமீபத்தில் அவரது அன்பு பிள்ளைகளின் அழைப்பை ஏற்று சிங்கப்பூர் மலேசியா முதலிய நாடுகளுக்கு தம் மனைவியாருடன் சென்று ஆழ்ந்து கண்ட சம்பவங்களை எனக்கு தெரிவித்து என் உள்ளத்தை நினைத்தால் இடிக்கும் சிங்கப்பூர் மலேசிய நாடுகளுக்கு இழுத்து விட்டவர். அந்நிகழ்ச்சிகளை தொகுத்து அவர் யாத்த கவிதைகள் அற்புதமானவை. மங்களமிந்த மனமாற்றி மற்றவன் நன்கலம் நன்மக்கள் பெறுவது. பண்டிதர் திருசு தாசையாவுக்கு வாய்த்த மனையால் மிகவும் நல்லவள். தற்காத்து தற்கொண்ட பேணி வாழும் தகைமை அப்பொன்மணிக்கு புறப்பிலேயே அமைந்து விட்டது என்றால் மாதா பிதா குரு தெய்வம் நம்பிக்கை உள்ளவர்கள் பண்டிதரின் பிள்ளைகள். பண்ணிய வயிறே புண்ணியம் தெரியும் என்றார்கள். பண்டிதர் ராஜையாவின் பிள்ளைகளின் உயர்ந்த நிலையில் இருந்து அவரது புண்ணிய சேதம் உணரத்தக்கது. அவரது சிறேத்த புதல்வர் ஸ்ரீ சண்முகராஜா அவர்கள். இரண்டாவது புதல்வர் ரவி. கல்வியுலகில் ரவியாகவே அவர் திகழுகின்றார், தொடர்ந்தும் திகழ்வார். மற்றவர்களும் திகழ்வார்கள் என்பதே எனது நம்பிக்கை. தந்தை மகச்சாற்றும் நம்பி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தைக்குரிய கடமைகளை நிறைவேற்றி வைத்தவர் பண்டிதர் அவர்கள். பிள்ளைகளின் நட்புற நற்செயல்களை பார்த்து உலகம் பண்டிதர் அவர்களை பாராட்டிருந்தது. இதற்கெல்லாம் தவம் வேண்டும். இச்சந்தர்ப்பத்தில்
வாழ்க்கையின் இரகசியம் பற்றி சிந்திப்பது மிகவும் பயனுடையது. நமக்கு இப்பொழுது நாம் செய்த புண்ணிய விசேடத்தால் இந்த உடம்பு கிடைத்திருக்கின்றது. நாம் எடுத்த புறவிகளோ அதிகம், அவ்வப்போது எடுத்த சரீரங்களுக்கு எல்லையே இல்லை. கடற்கரையின் மணலை எண்ணி கணக்கிட்டு விடலாம், ஆனால் நாம் எடுத்த புறவிகளை எண்ணி கணக்கிட முடியாது. அவை அனந்தம். எல்லா புறப்பும் புறந்துரைத்தேன் என்னும் மணிவாதகர் கூற்று உள்ளத்தை நெகிழ வைப்பதுடன் சிந்திக்கவும் வைக்கின்றது. புறவிகள் எடுத்து எடுத்து இழைத்து விட்டேன், இனி அந்த புறவி வழியில் என்னை மீண்டும் மீண்டும் செலுத்தாமல் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டி உருகுகின்ற மாணிக்கவாக நெருக்கி அந்த பரம்பொருளையே நெகிழ வைத்து விட்டது எனலாம். காரிலிருந்து சிக்கித்திரை தெரியாது தடுமாறுகின்ற ஒருவனுக்கு நல்லதொரு மின்சூழ் கிடைத்தது போல எமக்கு இந்த மனித சரீரம் கிடைத்துள்ளது. இறைவன் திருவருளால் நமக்கு கிடைத்த இந்த மனித சரீரத்தை யாம் பேழுகிற முறையில் பேழ வேண்டும். இச்சரீரத்தை உபயோகிக்கின்ற முறையில் உபயோகித்தால் புத்தி இன்பம் நிச்சயம் என்று அறுதியிட்டு கூறுகின்றார் நாவலர் பெருமான். இதிலிருந்து சரீரத்தோடு கூடிய வாழ்க்கையின் இரகசியத்தை அறியக்கூடியதாய் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது இன்ப சரித்திரவாதற்கு வழி வாழ்வாங்கு வாழ்தலேயாம். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வையும் தெய்வத்தோடு வைக்கப்படும் என்பது திருவள்ளுவர் வாக்கு. வாழ்வாங்கு வாழ்தலாவது விதிக்கப்பட்ட தருமத்தில் வலுவாராமல் வாழ்கிறான். அவ்வாறு வாழ்ந்தற்கு மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான முதன்மையான திரதம் ஒவ்வொருவரும் தன்மேல் தான் அன்புடையன் ஆகலாம். வள்ளுவர் ஒவ்வொருவரையும் நோக்கி நீ உண்மையில் அன்புடையாய் இது என்கின்ற எல்லாரும் உயிர்க்கும் அன்பாயிரு என்று போதிக்க வள்ளுவர் முகத்தன் நீ உண்மையில் அன்பாயிரு என்று வற்புறுத்துகின்ற தன்னைத்தான் காதலனாயின் இணைத்தொங்கும் துன்னற்க தீவினைப்பார் என்பது அவர் பார்த்து காதல் அன்பு மிக்க அன்பு. தன்னைத்தான் காதலனாயின் ஒருவன் தன்மீது தான் அன்புடையனாய் இருப்பவன் ஆனால் தீவினைப்பான் இணைத்தொங்கும் துன்னற்க புற உயிருக்கு தீவை இத்துணை சிறியதொங்குதானும் உண்டாகாமல் நடக்க தரவன் என்றவாறு தன்மேல் அன்புடையான் புற உயிர்க்கும் தீவையாகிய துன்பம் பெற நடவான் என்பதாம். தன்னால் புற உயிர்க்கு துன்பம் வருமானால் எடுத்த புறப்பில் முகந்த பிராரத்த வினையை அனுபவித்து தொலைக்க வேண்டியதிருக்க இனிவரும் புறப்புக்களில் துன்புற்று உடலிதற்கு ஆகாமியம் என்னும் வித்திட்டு வைப்பதாயிருக்கும். தன்மே அன்புடையவர் ஆகாமியம் ஏறாமல் முகந்து கொண்ட பிராரத்த வினையை அனுபவித்தல் மாத்திரம் செய்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வான். தன்னை பக்குவப்படுத்திக் கொள்பவன் துன்பம் வரும்போது வாய்தல்களை மனதிலேதானும் நோவதில்லை. நோவது உண்டானால் அது ஆகாமிய வித்தாய் மற்ற புறப்புகளுக்கு பெரும் தொல்லைகளை தேடி வைப்பதாயிருக்கும். வாய்தல்களை நோவது எய்தவன் இருக்க அம்பை நோவது போன்றதாம். இன்ப துன்பங்கள் வரும் வாயில்கள் ஆதி தெய்வீகம் ஆத்தி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் என முத்தரப்படும். தெய்வீகம் தெய்வத்தால் வருவது, ஆன்மீகம்
உயிர்களால் வருவது, பௌதியம் பிருதிவி முதலிய ஐம்பூதங்களால் வருவன, தன்னை பற்றி வருவன, கிரகங்கள் பற்றி வருவன என மற்றும் இரண்டு கூட்டி கூறுவதும் உண்டு. தன்னை பற்றி வருவன, தான் உண்ணும் உணவு மாற்றங்களால் வரும் சுக துக்கங்கள், தன்னை பற்றி வருவனவற்றை ஆத்தியான்மிகத்திலும், கிரகங்கள் பற்றி வருவனவற்றை ஆதி தெய்வீகத்திலும் அடக்கலாம். கிரகங்கள் இறைவனின் கட்டளையை நடத்துபவை, யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்று தொடங்கும் பிரதித்தி பெற்ற குரநானூற்று பாடல் தீரும் நங்கும் பிறர்தர வேறா என்று வலியுறுத்துகின்றது. தீரும் நங்கும் பிறர்தர வேறா என்பதில் தீடு பிறர்தர வேறா என்பதை அனுபவத்துக்கு கொண்டு வருவதே முக்கியமானதும் இன்றியமையாததுமா? அதாவது தீது புரர்தர வேறா என்பதை அனுபவத்துக்கு கொண்டு வருவது வாழ்க்கையின் மூலாதார தத்துவம். அத்தத்துவத்தை கையாள்வதே விதந்தோதப்படும் வாழ்க்கையாம். இளமையும் யாக்கையும் செல்வமும் நிலையற்றவை, இதை உணர்வதே வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவம். இத்தத்துவத்தை உணர்ந்து வாழ்வோமாக.